ஈரானுக்கு எதிரான தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்குமாறு மன்னர் சல்மான் வலியுறுத்தல். அணுசக்தி மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டங்களை உருவாக்குவதற்கான ஈரானின் முயற்சிகளுக்கு எதிரான ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்குமாறு சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் உலக நாடுகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் பிராந்திய திட்டங்களின் ஆபத்துக்கள், ஏனைய நாடுகளில் அதன் தலையீடு, பயங்கரவாதத்தை வளர்ப்பது, குறுங்குழுவாத அச்சுறுத்தல்களை தூண்டுதல் போன்றவற்றின் காரணமாக ஈரானுக்கு எதிரான சர்வதேச சமூகத்திடமிருந்து ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டை கோருவதாக அவர் கூறினார். அவரின் கருத்துக்களுக்கு ஈரான் உடனடியாக பதில் எதையும் தெரிவிக்காத நிலையில் தெஹ்ரான் முன்னதாக ஒரு அறிக்கையில் சவுதி அரேபியாவின் எம் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று கூறியிருந்தது. சவுதி அரேபியாவின் சேத் நிறுவனமான ஸ்பியே மன்னரின் உரையின் முழு பிரதியையும் வெளியிட்டுள்ளதுடன் நியோமில் உள்ள அவரது அரண்மனையிலிருந்து வீடியோ லிங்க் மூலம் சபை உறுப்பினர்கள் முன் உரையாற்றிய மன்னரின் புகைப்படங்களையும் வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2018 உலக வல்லரசுகளுடனான ஒரு முக்கிய அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றி குடியரசு மீது கடுமையான பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்ததிலிருந்து இப்பகுதியில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன.